விதவை பெண்களை தன் மகளாக பார்ப்பதாக ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். விதவை பெண்களை பார்த்தா தப்புண்ணா? ஏய் ஏடா மனிதன், அவளும் பெண்ணா, என்னோட மகள் அவன். விதவை பெண் என் மகள், ஏடா பார்க்கக்கூடாது சொல்ற நீ, என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஆக விதவை பெண்களுக்கு என் மகளுக்கு நான் திருமணம் செய்கிறேன். என் மகள் திருமணம் செய்தேன், அவன் இறந்து விட்டான், அவளுக்கு நான் திருமணம் செய்கிறேன். நான் ஒரு பொண்ணு கொடுத்தேன், அவன் மதுபான சாப்பிட்டு என் மனைவி என் மகளை கொடுமைப்படுத்தினான், அவளுக்கு நான் திருமணம் செய்கிறேன். என் மகளை புறக்கணித்தான் ஒருவன் தண்ணி மது போட போட்டுக்கிட்டேன். பார்த்தேன், இந்த பய கடைக்கார சொல்லிட்டு வேற ஒரு திருமணம் செஞ்சு வச்சேன். ஆக இந்த சங்கம் வளர்ச்சி அடைந்தால் மூடத்தனம் இருக்காது, தெளிவான அறிவுள்ள சங்கம் இது. ஆக அண்ணாதான் செய்யும் ஒருத்தர் என்ன செய்கிறான், இந்த சங்கத்தோட கொள்கை அடிப்படை மனிதாயமான உள்ள சங்கம். ஏன்னா நம்ம சங்கம் இதே இடத்துல பெண்கள் திருமணம் செஞ்சுருக்காங்க. ஆனால் வருங்காலத்தில் என் மகள், நான் ஒரு பொண்ணு கொடுத்தேன், இறந்து விட்டான், அவளுக்கு வேறு திருமணம் செய்து வைக்கிறேன். இப்போ வெகுப்பெரிய மாற்ற உலகம் நடந்துக்கிட்டு இருக்கு போய் இந்தியாவில். தமிழகத்தில் வெகு பெண்கள் திருமணம் செய்ய எழுபது வந்தால் ஒரு அப்போ உணவு வந்துச்சு, என் மகள் திருமணம் செய்யணும், என்னாச்சுன்னு. அவன் செத்து போயிட்டான் ஐயா, மாரட பண்ணலண்ணா, என்னாச்சுன்னா அந்த பொண்ணு விரும்புகிறேன் செஞ்சு விட்டான்னு சொன்னேன். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு புரட்சிகரமான வாழ்க்கை சங்கம் இது. ஆக அடிப்படை எந்த புரட்சியும் மலையாளமான உள்ளதாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம், முருகப்பெருமான் தெய்வே வடிவானவன், ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், அருணிநாதன், போக மகர்ஷி பண்ணி ஞானிகள் உள்ளது. எதிர்பார்க்கிற மக்களே, இப்போ சொல்கிறேன், மிட்டேஸ் கூட்டும் சொல்லியிருந்தேன், ஏ தீவிரவாதிகளே, நெஞ்சில் உரம் இருந்தால், ஏ கொலைகளே, அப்பாவி மக்களை கொடுறாடா பாவி வந்து படுறாங்க, அப்பாவி மக்களை கொடுக்குற பாவிகளே கொலைகளே, இங்கே வந்து பார், ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்க வந்துக்கிட்டு இருக்க ஒருத்தோட வரல வர்றான். தீவிரவாதிக்கு சவால் விடுறோம் நாங்கள், வல்லரசு விட முடியல. பிரெஞ்சு, அமெரிக்கா, ரஷ்யா, யாருமே அவனை எழுத்து பேச முடியல தீவிரவாதியை. நாங்கள் சொல்கிறோம், ஏய் கோலைகளே, துடிச்சிருந்தா வந்து போடுறான், ஆனால் அனாவசியம் குண்டு வைக்கிறான். சாதாரண மக்கள் அப்பாவி மக்களை கூட அறிவை பாவியிலே அறிவில்லாதவனை மூடனே மடையா வாடாங்க சொல்லி பார்க்குறியா, அவனால் முடியல வர்றான். எனக்கு தெரியும் எங்களுக்கு வரும், அப்படி புறப்படுறது தெரியும். அதே இந்த இடத்த அடி போடுறான், 140 பேர்த்த கொண்டு இருக்கிறது வரலாம், அவனே செத்து போயிட்டான். ஆக இந்த சங்கம் எதற்கு மஞ்சாது, நீதிக்கு கட்டுப்பட்ட சங்கம். அப்போ தீவிரவாதிகளை எதிர்க்கிறோம், தீவிரவாதியை சந்திக்கிறோம், இல்லை கொள்ளுவோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.